வெல்கம் டு த சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது கனவில் வாழ்பவள் எபிசோட் நம்பர் 53. உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏபி டைம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆட்ஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீன் கண்டினியூ அட் ஹாஸ்பிட்டல் இன் டாக்டர் கேபின். டாக்டர் பார்வால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஷாமும் ஆதியும் அப்படியே ஷாக்கில் இருக்காங்க. டாக்டர் ஆதி ஷாமுன்னு கூப்பிட அது அவங்க காதில் விழவே இல்லை, அவங்க அப்படியே இருக்காங்க. டாக்டர் கொஞ்சம் சவுண்டாக ஆதின்னு கூப்பிட ரெண்டு பேரும் ரியாலிட்டிக்கு வராங்க. ஆதி எமோஷனலோட டாக்டரை பார்த்து, டாக்டர் பொய் தானே சொல்கிறீங்க, நீங்கள் வேறு ஏதோ பேஷண்ட்டோட டீட்டெயிலை சொல்லிகிட்ருக்கீங்க, என் பாப்பாவுக்கு அப்படியெல்லாம் இருக்காது, நீங்கள் நல்லா பாருங்கள் டாக்டர். மச்சான் டாக்டரை பாருடா, யாரோ நினச்சி நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு ஷாமை பார்க்க, ஷாமுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவரே கஷ்டத்தில் தான் இருக்கார். ஆனால் ஆதியை பார்க்க அவருக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. என்னென்ன ஆதியோட கண்களில் அவ்வளோ வலி தெரியுது அவருக்கு. டாக்டர் ஆதி எமோஷனல் ஆகாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையை அக்செப்ட் பண்ணி பழகிக்கோங்க, இதுதான் உண்மை, அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஷாமும் ஆதியும் டாக்டர் கேபினை விட்டு வெளியே வந்து சேரில் உட்காராங்க. ஆதி, ஷாம் டாக்டர் சொன்னது உண்மையா, என் பாப்பாவால் அம்மா ஆக முடியாதா, என்னால் அம்மா அப்பான்னு கூப்பிட ஒரு குழந்தை வராதான்னு சொல்ல அவரோட வார்த்தை வெளியே வரமாட்டேங்குது. எல்லாம் என்னால் தான், ஷாம் பாப்பாவா டாக்டர் சொன்னப்பவே கூட்டிக்கிட்டு வந்திருந்தா இதெல்லாம் ஒரு வேளை நடந்துருந்துருக்காதுல்ல, அவளோட எல்லா கஷ்டத்துக்கும் நான் தாண்ட காரணம், என்னால் முடியலை மச்சான், வாழ்க்கையை வெறுத்துருச்சு எனக்கு. ஷாம், மச்சான் சொல்கிற நேரம் தப்பாக எடுத்துக்காதடா, உன் காதல் இது வரைக்கும் அம்முவுக்கு தெரியாதுடா, இனியும் தெரிய வேண்டாம்டா. ஆதி, மச்சான் என்ன பேசுகிற நீனு? ஷாம், நான் பேசி முடிச்சிடறேன் ஆதி, ஏற்கனவே அவள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டாடா, இத்தனை வருஷமாக வேதனை மட்டும்தான் அனுபவிச்சிருக்கா, இனி அவளால் அம்மா ஆக முடியாதுன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான் மச்சான், நொறுங்கி போயிடுவா. இந்த ஜென்மத்தில் அவளுக்கு உன் கூட வாழ கொடுத்து வைக்கலன்னு நினச்சிக்கோ. கல்யாணம் ஆனால் எல்லோருக்கும் குழந்தை அப்படிங்கிறது கனவு ஆசை, அப்படி இருக்கிறப்போ நடக்காதுன்னு தெரிஞ்ச அப்புறம் எப்படிடா மச்சான், வேண்டாண்டா. அவளுக்கு குணமான உடனே அவளை கூட்டிக்கிட்டு நானும் சிந்துவோம் எங்கேயாவது போயிடுறோண்டா, இதுக்கு மேலேயும் அவளை கல்யாணம் அப்படிங்கிற கஷ்டத்தை கொடுக்க வேண்டாண்டா, புரிஞ்சுக்கோ. ஆதி கோமா, என்னடா புரிஞ்சுக்க சொல்கிற, நல்லா கேட்டுக்கோ, இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவளுக்குன்னா எனக்கு அவ தான், இதில் எந்த மாற்றமும் இல்லை. இதே போல் எனக்கு நடந்திருந்தா அவள் என்னை விட்டுட்டு போயிருப்பாளா? கண்டிப்பாக போயிருக்க மாட்டாள்ல, அதுதான் என் செல்லம்மா. என்னடா குழந்தை, குழந்தை இல்லாமல் எத்தனையோ பேர் இங்கே சந்தோஷமாக வாழலையா, நாங்களும் அப்படி தான் வாழத்தான் போகிறோம். ஆமாம், இவ்வளோ நாள் அவள் கஷ்டத்தை மட்டும்தானே அனுபவிச்சிருக்கா, அதுக்கான மருந்து அவளுக்கு நான் இருக்க போகிறேன், நாங்கள் சந்தோஷமாக வாழத்தான் போகிறோம் மச்சான், நீ கண்டிப்பாக அதை பார்த்து சந்தோஷப்பட தான் போகிற, ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோ, இனியும் அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத மச்சான். ஷாம், நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதுண்டா, அவளை நீ தான் பத்திரமாக பார்த்துக்கணுண்டான்னு சொல்லவும் கோவிலுக்கு போன எல்லோரும் திரும்பி வராங்க. அகிலாமா ஷாமுக்கும் ஆதிக்கும் விபூதி வச்சு விடுறாங்க. அகிலா, டாக்டர் என்ன சொன்னாங்க ஷாம்? ஷாமும் ஆதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அகிலா, உங்கள் கிட்ட தான் கேட்குறேன், டாக்டர் என்ன சொன்னாங்க, குட்டிமா ஓகே தானே? ஆதி, ஆமாமான்னு குழந்தை பிறக்காது அப்படின்றத தவிர வேறு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அகிலா, அந்த டேப்லெட்னால அவளுக்கு கிரிட்டிக்கலான எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல ஆதி? ஆதி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா, அவளோட ஆர்கன்ஸ் தான் ரொம்ப புண்ணாகி இருக்குன்னு சொன்னாங்க. அருண்மா, சாக்கி காணாமல் போனது, இது எல்லாம் நடந்தது எல்லாம் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கம்மா, எல்லாமே பிளான் பண்ணி நடந்த மாதிரி இருக்குதானம்மா. ஷாம், ஆமாம், அதையும் சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும், ஆனால் இப்போது நம்ம அம்முவை பத்திரமாக கவனமாக பார்த்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அக்கில, ஷாம் சொல்கிறது தான் சரி, நம்ம இனி குட்டிமாவை தான் பார்த்துக்கணும், அப்புறமா இதை பற்றி கண்டுபிடிக்கலாம். ஷாம், சரிம்மா, நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புங்க, நானும் ஷாமும் இங்கே பார்த்துக்கிறோம், நாளைக்கு காலையில் தான் ரோமுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க, டயர்டாக இருப்பீங்க, எல்லோரும் போய் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு காலையில் வந்தால் போதும். அக்கில, ஆனால் ஆதி, ஆதிம்மா போங்க, எல்லோரும் நாங்கள் பார்த்துக்கிறோம், அதுக்கு மேலே யாரும் எதுவும் சொல்லலை, கிளம்பி போயிடுறாங்க. ஆதி, மச்சான் இருடா, நான் கேண்டீன் போய் டீ வாங்கிட்டு வரேன், வெயிட் பண்ணு. ஷாம், நீ இருடா, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஆதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே போய் வாங்கிட்டு வரேன், நீ இங்கேயே உட்காந்துரு. ஆதி போகிறாரு.
ஆதி போய் டீ வாங்கிட்டு வராரு. ஷாமு ஆதியும் டீயை குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் மொத்த குடும்பமும் ஹாஸ்பிட்டலில் பாரு எப்போ கண்ணு முழிப்பான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டாக்டர் வராங்க. அகிலா, டாக்டர் பாரு கண்ணு முழிச்சிட்டாலா, நாங்கள் எல்லோரும் போய் பார்க்கலாமா? டாக்டர், வெயிட் பண்ண அகிலா, நான் போய் ஒரு தடவை செக் பண்ணிட்டு வரேன், அப்புறம் போய் எல்லோரும் பாருங்கள். அகிலா, ஓகே டாக்டர். டாக்டர் பார்வை செக் பண்ண போகிறாங்க. ஆஃப்டர் 10 மினிட்ஸில் டாக்டர், ஓகே அகிலா, பாரு கண்ணு முழிச்சிட்டா சொல்ல எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் நான் சொன்னதை மறந்துடாதீங்க, அவளை சந்தோஷமாக பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, அது அவங்க உயிருக்கே ஆபத்து. அகிலா, நாங்கள் பார்த்துக்குறோம் டாக்டர், இனி அவளை சந்தோஷமாக தான் இருப்பாள். ஷாம் தான் ஃபஸ்ட்டு டோரை திறந்து உள்ளே போகிறாரு. ஷாம் பின்னாடி எல்லோரும் வராங்க. ஆனால் ஆதி மட்டும் கில்ட்டி ஃபீலோட வெளியவே நிற்கிறாரு. பாரு பெட்டில் கண்ணை மூடி படுத்துட்ருக்கா. எல்லோரும் வர சவுண்டை கேட்டு பாரு மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறா. ஷாம் அம்மோன்னு கூப்பிட அவள் கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. ஷாம் கண்ணில் இருந்தும் கண்ணீர் வருது. பாரு அண்ணான்னு கூப்பிட அவள் கையை தூக்குறா. கையெல்லாம் அடிபட்டு ஸ்க்ராச்சஸ் ஆகியிருக்கிறதுனால வழி இல்லை, அண்ணான்னு கத்துறா. ஆதி, டேய் செல்லம்மா பார்த்துடா, அப்படியே படு, ஒன்றும் இல்லைடா, அசையாத, அண்ணா இங்கே தான் இருக்கேன். இதோட கண்டினியூஷன் பார்ட்டை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.